2020 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தொகுப்பு தான் இந்த வீடியோ. மேஷம். மேஷம் ராசிக்கு இந்த ஆண்டு நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். எதையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். ஆழ் மனதில் இருந்த பயம் நீங்கும். புது வீட்டில் குடிபோகுவீர்கள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஆண்டு உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அயல் நாடு செல்ல விசா கிடைப்பதோடு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும். ரிஷபம். இந்த ஆண்டு அரசாங்கத்தால் ஆதாயம் அடைவீர்கள். எதிரிகள் அடங்குவார்கள். பெரிய பதவிகளில் அமர்வீர்கள். திடீர் பயணங்கள், செலவுகள் இருக்கலாம். விஐபிக்களின் உதவியுடன் சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். அதிகாரம் மிக்க பதவியில் அமர்வீர்கள். இந்த ஆண்டு மொத்தத்தில் நிம்மதி குறைவாக தந்தாலும் அந்தஸ்தை உயர்த்தும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த ஆண்டில் கலங்கி போயிருந்த மனதில் தெளிவு பிறக்கும். பணவரவு அதிகரிக்கும். அயல் நாடு சென்று வருவீர்கள். கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். திருமணம் தள்ளிப்போனவர்களுக்கு கைகூடி வரும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கட்டளைகளை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சந்தோஷங்களை தியாகம் செய்து சாதனைகளை படைக்க தூண்டும். கடகம். இந்த ஆண்டு அலைச்சலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் அவ்வப்போது இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. கல்யாண முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பாக்கி சம்பளத்தொகை கைக்கு வரும். பதவி உயர்வுக்காக உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும். மொத்தத்தில் இந்த ஆண்டின் முற்பகுதி முணுமுணுக்க வைத்தாலும் பிற்பகுதி மகிழ்ச்சியை தரும். சிம்மம். சிம்மம் ராசிக்கு இந்த ஆண்டு எதிர்பாராத பணவரவு உண்டு. இழந்த செல்வம், செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் வரை பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு தைரியமான முடிவுகளாலும் தொலைநோக்கு சிந்தனையாலும் வெற்றியை தரும். கன்னி. கன்னி ராசிக்கு இந்த வருடம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வேலை பழு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். வங்கிக் கடன் கிடைத்து வீடு கட்டத் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்து விரிவுபடுத்துவீர்கள். புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும். இந்த ஆண்டின் முற்பகுதி செலவுகளை தந்தாலும் பிற்பகுதி கையிருப்பை கூட்டும்.